ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோபடிஸ் கேமிங். நான் தான் உங்கள் படி பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தரமான கண்டென்ட் தாங்க பார்க்க போகிறோம். அது OB28 அப்டேட்டுக்கு வர அப்புறமா வர போகிற கேம் சேஞ்சஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது நம்ம சொன்ன மாதிரியே சிஎஸ் ரேங்கில் கிராண்ட் மாஸ்டர் வந்துச்சு காய்ஸ். அடுத்த சீசன் வந்து கிராண்ட் மாஸ்டர் இருக்குது. 1 to 100 வரைக்கும் கிராண்ட் மாஸ்டர் 1, தென் 101 to 300 வரைக்கும் கிராண்ட் மாஸ்டர் 2, 301 to 1000 வரைக்கும் கிராண்ட் மாஸ்டர் 3 சொல்லி மூணு செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கிராண்ட் மாஸ்டர்லாம் வந்துச்சு. ஃபியூச்சர் அப்டேட்ஸ்லாம் வேணுன்னா நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் கைஸ். தென் வந்து நோட்டிஃபிகேஷன் பெல் வந்து ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வரும். தென் வந்து நம்ம சர்வரில் வந்து ஒரு அட்டகாசமான தார்மாரான ஒரு ஈவெண்ட் வரப்போகுது கைஸ். அதாவது அலாக் வந்து எல்லோரும் ஃப்ரீயாக தரப்போகிறேன்னு சொல்லியிருக்காங்க இன்ஸ்டாகிராம் பேஜில். அலாக் வந்து அலாக்கு, தென் மோக்கோ, தென் ஊங்காங் வந்து பேக் பேக்கு, ஸோ 4 பொருள், தென் வந்து மூணு கன் வந்து ஃப்ரீயாக தரப்போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு இன்ட்ரோ பார்க்கலாம். பாருங்க கைஸ், ஒரு இன்ட்ரோ ஓடும். எல்லாம் வந்து அந்த இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க. அதாவது வாய்ஸ் எஃபெக்ட் ஆன் ஃபுல் மேப் வந்து சொல்லியிருக்காங்க. தென் வந்து இங்கே ஒரு ரன் கன் ரன் மோடு வந்து சொல்லியிருக்காங்க. ட்ராக் பண்ணால் நம்ம பப்ஜி மாதிரியே இப்போ பாருங்கள், லெஃப்ட்டில் வந்து அந்த பாருங்கள், நீங்கள் ட்ராக் பண்ணால் அது ஓடும். அது நம்ம நார்மலாக இப்போ இருக்கிற மோடு கூட வச்சுக்கலாம், அப்போ ட்ராக் மோடு கூட வச்சுக்கலாம். தென் வந்து கிரெனேட்க்கு ஒரு தனி ஸ்லாட்டு, குளோவல் ஸ்லாட் இல்லாமல் கிரெனேட்க்கு வந்து ஒரு ஸ்லாட்டு. அது நம்ம சிங்கிள் ஸ்லாட்டாக கூட வச்சுக்கலாம், இல்லை டபுள் ஸ்லாட்டாக கூட வச்சுக்கலாம், எப்படி வேணால் நம்ம இஷ்டத்துக்கு மாற்றிக்கலாம். ஸோ வந்து இது ஒரு நல்ல அப்டேட் தான். ஏற்கனவே நம்ம போன அப்டேட்டில் வர வேண்டியது இந்த அப்டேட்டில் வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவில் இன்னும் கிளியராக இருக்கும். ஸோ இப்போ நியூ பம்பர் கார்டு, இது வந்து ஒரு ட்ரைனிங்கில் மட்டும்தான், ட்ரைனிங்கில் சோஷியல் ஜோனில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும் இந்த ஒரு பம்பர் கார்டு. நல்லா இருக்குது, அது ரோலர் கோஸ்டர் மாதிரியே இருக்குது. தென் வந்து ஒரு ஏர்ஷிப் 1v1 சொல்லி ஒரு ட்ரைனிங்கில் வரப்போகுது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஏர்ஷிப் 1v1 இங்கே போயிட்டு நம்ம அப்படியே ஏதோ அழுத்தணும் போல். அழுத்தினா வந்து ஏர்ஷிப்பில் போய் 1v1 பண்ணுவோம். ஸோ எல்லோரும் வந்ததுனால இங்கே அவங்க காமிக்க மாட்டுறாங்க. சரி வந்து எமோஜி கைஸ், ஏன்னா சொன்ன மாதிரி எமோஜிஸ் இன் ட்ரைனிங், ட்ரைனிங்ஸில் வந்து ஜாலியாக எமோஜிஸ் போட்டுட்டு சுற்றலாம். அதாவது நம்ம மெசேஜில் பண்ணுற எமோஜிஸ் வந்து இங்கே ட்ரைனிங்லேயே போட்டுட்டு ஜாலியாக சுற்றலாம். இது கூட ஒரு நல்ல அப்டேட்டு. பார்த்தீங்கன்னா இப்போ எமோஜிஸ் நிறைய பேர் போட்டிருக்காங்கடா, ஐயோ என்னடா பண்ணுறீங்க. ஸோ வெண்டிங் மிஷின் ஆன் மேப், அதாவது மேப்பில் வந்து வெண்டிங் மிஷின் நம்ம காமிக்கும். அது வந்து ஆனோ பண்ணிக்கலாம், ஆஃபோ பண்ணிக்கலாம். நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆனோ பண்ணிக்கலாம், ஆஃபோ பண்ணிக்கலாம். ஒரு நியூ மோடு கைஸ், ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு சொல்லி ஒரு நியூ மோடு வரும்போது. ஸோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மணிலாம் பறக்கும் போல். ஸோ ஏற்கனவே வந்த மாதிரி நம்மளுக்கு மணிலாம் பறக்குந்துருந்தது, மணிஸ்ட் ஈவெண்ட் அப்போ வந்தது. அப்புறமா தென் வந்து ஒரு நியூ மோட், நியூ டான்னு சொல்லி ரேம்பேஜ் தான் கைஸ், ரேம்பேஜ் நியூ டான்னு சொல்லி ஒரு நியூ மோடு வரும்போது. அது பார்த்தீங்கன்னா அடித்தா ஹெல்த் வந்து அதிகமாக ஏறும், இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ரேம்பேஜ் மோடுன்னு சொல்லி. தென் வந்து பெட்ரம்பல் வந்து மோடாகவே வந்துச்சு, கஸ்டமில் மட்டும் இல்லாமல் பெட்ரம்பல் மோடுன்னு சொல்லி வந்துட்டாங்க. சரி, நான் சொன்ன மாதிரி நியூ சிஎஸ் ரேங்க் கிராண்ட் மாஸ்டர் அவைலபிள் சூன் அஃபிஷியலாகவே கரீனா சொன்னாங்க. சீசன் 8 வந்து நம்ம இதை எதிர்பார்க்கலாம். தென் வந்து ஒரு கேரக்டர் வரப்போகுது கைஸ், இந்த கேரக்டர் வரும்போது ஒரு பாஸ்ன்னு சொல்லி ஒரு கேரக்டர். இதோட பவர் பார்த்தீங்கன்னா ஒரு அக்யூரசி மேக்ஸ் லெவல் 6th லெவல்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 லெவல் அக்யூரசி, தென் ரேட் ஆஃப் ஃபயர் வந்து கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. முதல் மூமெண்ட் ஸ்பீடு, இது வந்து தரமான ஒரு கேரக்டர் தான். தென் வந்து இந்த ஐஸ் கிரெனேட் கைஸ், இந்த ஐஸ் கிரெனேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீஸ் ஆகிடலாம், அப்புறமா எனிமியோட மூமெண்ட் ஸ்பீடை வந்து கம்மி பண்ணி விட்டுறலாம். ஸோ இது ஒரு தரமான அப்டேட். தென் பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் டிங்கரிங்லாம் பண்ணியிருக்காங்க காருக்கு, இந்த வீட்டுக்கெலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஜி ஒரு கன் வரப்போகுது, அதாவது கிளாஸ் பாட்லேயும் நம்ம இதை எதிர்பார்க்கலாம். இந்த கன்னை வந்து கிளாஸ் பாட்லேயும் நம்ம வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து நம்ம அப்டேட்டுக்கு அப்புறமா இந்த காஸ்டியூம் வரப்போகுது கைஸ், இந்த காஸ்டியூம் கூட செம்மையாக தான் இருக்குது. ஒரு நார்மலான காஸ்டியூம், ஒரு ஈவெண்ட்டில் விட்டு ஃபேடட் வீலில் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். நார்மலான ஒரு காஸ்டியூம். தென் வந்து இந்த யூஜியும் இந்த கேரக்டரோட கேம் பிளே செம்மையாக ஹெட்டு அடிக்கிறாங்க. இந்த கேரக்டரோட பவரே வந்து அக்யூரசி தரும், தென் வந்து மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது ரெண்டுமே 70% 70%ன்னு சொல்லி ரெண்டுமே பண்ணுவாங்க. தென் வந்து இது என்னன்னு எனக்கே புரியல, இப்போ பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெண்டிங் மிஷினில் வந்து சில்ட்ரன் ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணுறாங்க, ரிப்பேர் கிட்டு, தென் வந்து ஏஆர்எம்ஓ எஸ்எம்ஜி ஆமோ எல்லாம் ஆமோஸும் ஆட் பண்ணுறாங்க. தென் வந்து இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா வந்து ஃபஸ்ட்டு கொலாபரேஷன் வித் மெக் கலகலகன், அது பேர் வந்து மெக் லகன் சொல்கிறாங்க, அது மெக் கலகலகன் வச்சுக்கலாம். தென் வந்து இந்த டாப் அப் ஈவெண்ட்டில் வந்து இந்த கார் வரும் கூட நினைக்கிறேன். அப்புறமா இந்த டாப் அப் ஈவெண்ட்டில் கூட வரலாம். ஸோ நெக்ஸ்ட் டாப் அப் ஈவெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேரக்டர் தான் கைஸ் நெக்ஸ்ட் டாப் அப் ஈவெண்ட்டில் வரப்போகுது.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டு வரப்போகுது கைஸ். இந்த டக்கு பெட்டு குவா குவா வாத்து பெட்டு வரப்போகுது. இந்த டக்கு பெட்டு எத்தனை பேர் எடுப்பீங்கன்னு இப்போ சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா தான் இருக்குது இந்த டக்கு பெட்டு. தென் வந்து இந்த வீடியோவில் வந்து ஓவராலாக எல்லாமே கவர் பண்ணுன்னு நினைக்கிறேன். OB28 அப்டேட் ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணுன்னு நினைக்கிறேன். ஸோ கவர் பண்ணியிருந்தேன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ பாய் கைஸ்.